ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் வித் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட லியோ இருக்காப்ல. லியோ வந்து 4 மந்த்ஸ் ஓல்ட் லேப்ரடார் பப்பி. இப்போ இவனை வச்சு நோ கமாண்ட் வந்து எப்படி டீச் பண்றதுன்றது பார்க்கலாம். குட் பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ கமாண்ட் வந்து ஒரு நாள்லயோ இல்லை ஒரு வாரத்துலயோலாம் டீச் பண்ண முடியாது. அது டைம் எடுக்கும். ஒரு டாகோட டெம்பர்மெண்ட் பொறுத்து அந்த டைமிங் வந்து டிஃபர் ஆகும். இப்போ சிட் டவுன் அப்படின்னா நம்ம ரிவார்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிட் பொசிஷன் போனால் எஸ்ன்னு மார்க் பண்ணி நம்ம ரிவார்ட் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்னும் ஐ மீன் ரிவார்ட் மார்க்கர் எஸ்ன்னா ரிவார்ட் கிடைக்கும், ரைட்? அதே மாதிரி நோ அப்படின்னா ரிவார்ட் அவங்களுக்கு போகணும். அது அவங்களுக்கு அன்ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்கணும். நோன்ற சவுண்டு கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அன்ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும். ஸோ ரிவார்டை நம்ம அதுலேருந்து எடுக்கணும். இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இவனை வச்சு நோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா நோ கமெண்ட் டீச் பண்றேன் நானும் பண்றேன். கேமரா ஆன் பண்ண நிமிஷத்துக்கு குட் பையா சமத்தா உட்காந்துப்போம். இவனை வச்சு எப்படி நோ டீச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடா குட் பாய். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நோ டீச் பண்றதுக்கு. நான் சிம்பிளா ஒரு 2 மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஃபுட், உங்க டாகுக்கு வந்து ஃபுட் டிரைவ் ஜாஸ்தி இருக்குன்னா ஃபுட்டு வச்சு ட்ரை பண்ணலாம். இவனுக்கு வந்து நான் இப்போ டாய் வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதே தான் நீங்கள் ஃபுட்டை வச்சு பண்ணலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, இன்னொரு செகண்ட் மெத்தட் என்னென்னா லீஷ் ப்ரெஷர். லீஷ் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம டாகுக்கு வந்து நோவிலிருந்து டீச் பண்ண முடியும். இந்த 2வது மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான வேலை தெரிஞ்சால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நோ டீச் பண்ணும்போது உங்களுக்கும் பப்பிக்குமான பாண்டிங் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பர்சனலி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து நோ டீச் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு நோங்கிறது என்ன, டாகை நம்ம பொறுத்த வரைக்கும் பேட் பிஹேவியர் பண்ணக்கூடாது. இப்போ இது பண்ணிட்டு இருக்கான், இது எனக்கு பண்ணக்கூடாது. இந்த டைமில் வந்து நான் ஃபுட்டு இவன் 4 மந்த்ஸ்னால நான் ஒரு ஃபுட்டை வச்சு ரீடைரக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி நவ் குட் பாய், குட் பாய் கீழே இறக்கிட்டு நோ சொன்னேன், கீழே இறக்கிட்டு அவனை பெட் பண்ணுறேன். ஸோ அவங்க மேலே ஏறினா அவனுக்கு பெட்டிங் கிடைக்காது, கீழே இருந்தால் பெட்டிங் கிடைக்கும். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நோ, மேலே ஏறினா ப்ரெஷர் நான் கொடுக்குறேன். ஸோ அவாய்ட் பண்ணுவான். கீழே இருந்தோடனே குட் பாய், குட் பாய். ஸோ இது வந்து உங்களை பொறுத்தது. நோங்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு பிஹேவியர் டாக் பண்ணாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த சோஃபா மேலே ஏறது. நோ குட் பாய் லியோ, குட் பாய். உங்களுக்கு பிடிக்காது இப்போ ஷூஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சோஃபா மேலே பெட் மேலே ஏறுறதா இருக்கலாம், இல்லை கிச்சனுக்குள்ளே வர்றதா இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அந்த டைமில் ஆப்டான ஒரு பிஹேவியரை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு லீஷ் ப்ரெஷர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் லீஷ் ப்ரெஷர் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்கில் நம்ம வச்சுருக்கோம், ஹெவியான லெவலில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? இப்போ 2வது வந்து நான் டாய் வச்சு பண்ணுறேன். பண்ணுவானான்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். இங்கே பாரு, நிச்சயம் சேர்ந்து வரும். போ now mirchi kilo 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 now mirchi zit ble ivey mele jump panna kudad no yes difference therinjada mirchi ipo vandu ivey mele jump panna kudad na expect pandren panna maata inga va na force panni no எஸ் தெரிஞ்சுதான். அவன் ஜம்ப் பண்ண நிமிஷம் நான் ரிவார்டு வந்து பின்னாடி கொண்டு போயிட்டேன். இது ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் டாக்குக்கு பிடிச்ச எந்த ஒரு டாயோ இல்லை வேற ஏதோ திங்ஸோ கூட இருக்கலாம். குட் பாய், குட். அவுட்மா, அவனுக்கு புரிஞ்சிருச்சு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. குட் பாய், எஸ் வெரி குட். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் அவன் அப்பயே பண்ணனால அதை பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நம்ம டாகுக்கு வந்து நோ கமாண்ட் வந்து டீச் பண்ண முடியும். உங்க பப்பிக்கு எது சூட் ஆகும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பை பை செல்லியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய், குட் பாய்.